தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பழங்குடியினரின் வாழ்வாதார முன்னேற்றம் என்ற தலைப்பில் பழங்குடியினர் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் இருளர், தோடர், கோத்தர், பணியர், காட்டுநாயக்கர், குறும்பர் போன்ற 6 விதமான பழங்குடியினர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் மாணவ மாணவிகள் கல்வி, வேலைவாய்ப்பு, சுயமாக தொழில் மேம்படுத்துதல் போன்ற பழங்குடியினர் மாணவ மாணவிகளின் வாழ்வில் மேம்பட தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி நீலகிரி மாவட்டம் முத்தரைப்பாலாடாவில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஒன்றிய அரசின் பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் இந்திய சுதந்திர அமுத பெருவிழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் மேல்நிலை மற்றும் உயர்நிலை தேர்வு எழுதிய பழங்குடியினர் மாணவர்களுக்கு உயர் வகுப்பு படிக்க விழிப்புணர்வு வழிகாட்டி முகாம் நடத்தப்பட்டது. பழங்குடியினர் ஆய்வு மைய இயக்குநர் முனைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் கோயம்புத்தூர் IAS அகாடமியின் நிர்வாக இயக்குநர் அருண்குமார் கலந்து கொண்டு பழங்குடியினர் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி, பட்டப்படிப்பு, அறிவியல் மற்றும் கலை பட்டப்படிப்பு, அரசு தேர்வு போன்ற விவரங்களை தொகுத்து வழங்கினர். இதில் 150 மேற்பட்ட பழங்குடியினர் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழ்நாடு அரசின் சார்பில் முதன்முறையாக நடைபெற்ற இந்த சிறப்பு விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டது பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டதாக பழங்குடியின மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். பழங்குடி ஆய்வு மையத்தின் மூலம் அடுத்தது என்ன வாழ்க்கை முறை நெறிக்காட்டி ஒரு பயிற்சி வந்து நம்ம பழங்குடி ஆய்வு மையத்தின் மூலம் இப்போ வந்து நம்ம நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து விதமான பழங்குடி மக்கள் மற்றும் சுமார் ஒரு 200 மாணவர்கள், அதாவது 12 வகுப்பு எழுதிய மாணவர்களுக்கு அடுத்த கட்டம் அவர் வந்து என்ன படிக்க வேண்டும், எப்படி வந்து அதை வந்து தேர்வு செய்யணும், அதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலான ஒரு நிகழ்ச்சி வந்து இப்போ வந்து நம்ம பழங்குடி ஆய்வு மையத்தின் மூலம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து IAS அகாடமியை சேர்ந்த திரு அருண் அகத்தமிழ் அருண் அவர் வந்து இந்த பயிற்சி பட்டறையை வந்து துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு நம்மளுடைய பழங்குடி மாணவர்களுக்கு அநேக விதமான சலுகைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறது. அது சரியான முறையில் போய் சேரணுன்றதுக்காக ஒரு சிறிய முயற்சி தான் நம்மளுடைய பழங்குடி மாணவர்களுக்கு அடுத்தது என்ன வழிகாட்டுதல், வாழ்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய பழங்குடி ஆய்வு மையத்தின் மூலம் நம்ம நடத்தி கொண்டிருக்கோம். 5-6 மீட்டிங் இதுவரைக்கும் நானும் வந்திருக்கேன் சார். சாரு சூப்பராக எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கேப் விடாமே எங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து சொல்லி தந்துட்டே இருக்காங்க. நிறையா ஒர்க் ஷாப் எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு வரைக்கும். நான் இது ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்த 10th 12th சாரு எங்களுக்கு 22 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் இப்போ புதுசாக நாங்கள் இந்த ட்ரைனிங்காக கூட்டிகிட்டு வந்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல் இந்த பசங்க எல்லாமே மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார்.